தமிழ்நாட்டில் சமீப காலமாக வட இந்திய தொழிலாளர்கள், அதாவது ஹிந்தி பேசக்கூடிய தொழிலாளிகளுக்கும் தமிழ் தொழிலாளிகளுக்கும் உண்டான மோதல் போக்குங்கிறது அங்கெங்கே நீர் புத்த நெருப்பாக இருந்தது கடந்த 10 ஆண்டுகளாக. இப்போ அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மூடி இருக்கிற அந்த குப்பை கூலங்களை எரிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பெரும் தீயாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் திருப்பூரில் தொடர்ந்து இந்த 2 தொழிலாளிகளான மோதல் போக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க திருப்பூர் பனியன் கம்பெனி முதலாளிகளுடைய நன்றி கட்டத்தனமும் அவர்களுடைய தொழிலாளியின் உழைப்பை சுரண்டி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணமும் தான் காரணம். என்ன இப்படி பகிரங்கம் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அதாங்க உண்மை. என்ன காரணம், இந்த திருப்பூரை உருவாக்குனது யார், வட இந்திய தொழிலாளிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திருப்பூர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்துச்சா. ஏன்னா இந்த முதலாளிகள், திருப்பூர் பனியன் கம்பெனி முதலாளிகள் தமிழர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை நினைக்கும்போது மிக மிக வேதனைப்பட வேண்டிய அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தணுமோ அதை தாண்டி தமிழக தொழிலாளிகளை திருப்பூர் முதலாளிகள் கொச்சைப்படுத்தியே பேசுகிறாங்க. அது பின் இடையில் பார்ப்போம். இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, திருப்பூரை வந்து ஒரு நேரத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பு, திருப்பூரில் முழுக்க முழுக்க தமிழன் தான் இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் கர்நாடகத்துக்காரங்க, கேரளாக்காரங்க, ஆந்திராக்காரங்க, இவங்க தான் இருப்பாங்க. ஆனால் முழுக்க முழுக்க ராமநாதபுரம், தஞ்சாவூர், இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கடைக்கோடியில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க வறுமையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் எது வரும்னா திருப்பூர். திருப்பூர் போனால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நாம் பொழைச்சிக்கலாம். ஆனால் இன்றைக்கி திருப்பூரில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வேலையே இல்லை. எந்த கம்பெனியை பார்த்தாலும் வேலை இல்லை. அவனே சொல்ல திருப்பூருக்குன்னு சொன்ன மாதிரி இல்லைங்க, திருப்பூரில் வேலையே இல்லைங்க அப்படின்றாங்க. திருப்பூரில் உண்மையிலே வேலை இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி வந்த தினத்தந்தி, திருப்பூர் பதிப்பில் வந்த தினத்தந்தி செய்தியில் அவன் தெளிவாக போட்டுக்கிறான். என்ன போட்டுக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இன்றைய நிலைமையில் திருப்பூரில் 50% நிட்டிங்கு ரன்னிங் ஆயிடுச்சு. நூல் வியாபாரிகள் நல்லா பிஸி ஆகிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் நூல் எடுத்து நூல் வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு. அப்படி என்ன அர்த்தம், திருப்பூரில் வேலை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இவ்வளோ ஆராய்ச்சி கூட போக வேண்டியதில்லை. நீங்கள் நேராக திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போய் நின்றுங்க. நீங்கள் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோமா, இல்லை குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், ஜார்க்கண்டில், பீகாரா, ஒரிசான்னு தெரியாத அளவுக்கு வட இந்திய தொழிலாளர்கள் குப்புன்னு வந்துட்டுருப்பான். ஆனால் என்ன சொல்லுவாங்க, வேலையே இல்லைம்மா. வேலையே இல்லைன்னா இத்தனை லட்சம், ஒரு ட்ரெயின் வந்து இறங்குச்சுன்னா அது ஒரு 200-300 பேர், ஒரு 1000 பேருங்கிற அளவுக்கு வட இந்திய தொழிலாளர் வந்துக்கிட்டே இருப்பான். நம்மளுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோமாங்கன்னு சந்தேகப்படும் அளவிற்கு வட இந்திய தொழிலாளர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திருப்பூரில் வேலை இல்லைனா இவன் ஏன் வர்றான், எப்படி வர்றான், இவன் வந்து என்ன பண்ண போகிறான், வேலையே தான் இல்லையே அப்படின்னா அங்கே தான் இருக்குது இந்த மர்மமே. உண்மையிலேயே திருப்பூரில் வேலை இல்லை தான். அதையும் பின்னாடி பார்ப்போம். நான் சொன்னேன், ஏன்னா தமிழ் தொழிலாளிகள் மீதே ஒரு அபாண்டமான கீழ்த்தரமான குற்றச்சாட்டு வைக்கிற அந்த முதலாளிகளுக்கு நம்ம சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் பொறுப்பே நீங்கள் தான். என்ன நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தமிழ் தொழிலாளிகள் மீது? அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வேலைக்கே வர்றதில்லை. தமிழ் தொழிலாளிகள் வந்து என்ன செய்கிறாங்களான்னா, தண்ணியை போட்டு தண்ணீர் ஒயின் ஷாப்லேயே கிடக்கிறான், வேலைக்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, இன்றைக்கி மட்டும்தான் ஒயின் ஷாப் இருக்கா? இன்றைக்கி மட்டும்தான் தொழிலாளிகள் குடிக்கிறாங்களா? உழைக்கிறவன், உழைச்சி ஓட தேயிறவன், களைப்பு நீங்க இந்த காலத்தில் இல்லை, மனிதன் தோன்றிய காலத்துலேருந்தே குடிச்சிக்கிட்டு தான் இருக்கான். அதனால் அதே பேர் பாருங்கள், தமிழை மட்டும்தான் குடிக்கிறானா? ஒயின் ஷாப்பில் போய் பாருங்கள், தமிழை எந்த அளவுக்கு இருக்கானோ அதே அளவுக்கு வட இந்திய தொழிலாளியும் குடிச்சிட்டு இந்திக்காரனும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லைன்னு போய் பாருங்கள், இவனை விட அவன் மட்டையாகி கிடக்கிறான். அதுதான் உண்மை. குடிக்கிறது என்னங்க, தம்மீனை
வட இந்தியன் தென்னிந்தியன் குடி எல்லாருமே குடிப்பான். ரஷ்யாக்காரனும் குடிப்பான், ஜப்பான்காரனும் குடிப்பான், சீனாக்காரனும் குடிப்பான். துபாயில் சரக்கே கிடையாதுமா, அங்கேயும் போய் பாருங்கள் குடிக்கிறாங்க தான். எந்த நாட்டில் தான் மது இல்லை, எந்த நாட்டில் தான் தொழிலாளி குடிக்காமல் இருக்கிறான். ஆனால் தமிழ் தொழிலாளியை குடிச்சுட்டு வேலைக்கே வர்றதில்லை, அவன் வந்து ஊதாரியாக திரியுதான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அவாண்டம். அவன் ஊதாரியாக திரிஞ்சிருந்தானா நீங்கள் எப்படி திருப்பூர் இவ்வளோ பெரிய ஊராக வளர்ந்துருக்க முடியும் சொல்லுங்கள். எல்லாம் பேப்பர் எடுத்தாலும் அதே தான் சொல்கிறான். அப்புறம் இலவசங்கள்லாம் கொடுத்து அரசாங்கம் வந்து தமிழ் தொழிலாளிகளை சோம்பேறி ஆக்கிட்டு தாம்மா. இலவசம் இன்னைக்கு நேர்த்தியாக கொடுக்குறாங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கெடுத்து பாருங்கள், திருப்பூர் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்வதற்கு வடஇந்திய தொழிலாளர்கள் காரணமா, தமிழ் தொழிலாளிகள் தான் காரணம். அந்த அளவுக்கு ராத்திரி பகலாக உழைச்சி தான் இந்த திருப்பூரை இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்து விட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய, இன்றைக்கி உலகமே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு ஊராக சிங்கப்பூரோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு, ஜப்பானோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு, தூங்கா நகரம் என்று உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி திருப்பூர் வளர்ந்துருக்குன்னா அது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு தமிழனுடைய உழைப்பால் வளர்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த தொழிலாளிகளுக்கு துரோகம் செய்கிறாங்க. அதுதான் அது எப்படின்னா, இப்போ வடஇந்திய தொழிலாளிகளை ஏன் முதலாளிகள் வந்து அதிகம் சேர்க்குறாங்க, தமிழ் தொழிலாளிகளை ஏன் புறக்கணிக்கிறாங்க, இதிலேயே மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிமை இருக்குது. இப்போ ஒரு ஒவ்வொரு வருஷமும் போனஸ் பிரச்சனை வரும், சம்பள உயர்வு பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறீங்க, 10,000 மாத சம்பளம் அப்படின்னு பேசி வேலை செய்கிறீங்க. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் ஓனர்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க, சார் இந்த வருஷம் கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்க சார், ஏன்னா விலைவாசி ஏறுது, போன வருஷம் விற்ற விலைவாசி வேறு, இந்த வருஷத்து விலைவாசி வேறு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி சார் கொஞ்சோண்டு ஏதோ ஒரு 1,000, 500, 200 இப்படி சம்பளம் கூட்டி கேட்குறது எல்லா தொழிலாளியும் உண்டு. அதேமாரி தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெய்லருக்கு 350 ரூபா சம்பளம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் தொழிற்சங்கங்கள் பேச்சு நடத்தி அடியே 300, 400 இப்படின்னு கொண்டு வந்து இன்றைக்கி 450 ரூபா ஒரு டெய்லருக்கு வந்து சம்பளம். ஆனால் ஹிந்தி தொழிலாளிகளுக்கு எவ்வளோ தெரியுமாங்க சம்பளம், 350 ரூபா தான் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. ஒரு தமிழ் டெய்லர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு போனால் அவனுக்கு 450 ரூபா சம்பளம் தரும், ஒரு ஹிந்தி டெய்லருக்கு போனால் 350 ரூபா தான் சம்பளம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, 100 ரூபா மிச்சப்படுத்துகிறாங்க. இப்போ நேரடியாக 450 ரூபா இவன் போராடி பேச்சு எப்படி இவன் வந்து ஏன் சம்பளம் கூட்டி கேட்குறான், அந்த அளவுக்கு லாபம் தருது, அந்நிய செலாவணி ஈட்டுது. இப்போ டாலருடைய மதிப்பு அதிகமாச்சுன்னா ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு லாபம், அதுதான் பொருளாதார கணக்கு. இன்றைக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி டாலருடைய மதிப்பு என்ன, இன்றைக்கி டாலருடைய மதிப்பு என்ன, நட்டத்தில் போகிற தொழிலாது ஆபத்தில் போகிற தொழில் தான். அதனால் அந்த லாபத்தில் இவனுடைய உழைப்பால் தானே அந்த லாபம் வருது, அதனால் கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கேட்குறது தொழிலாளியுடைய உரிமை அப்படி கேட்டு கேட்டு 450 ரூபா வச்சுக்கிறான். இப்போ ஹிந்திக்கார வந்து என்ன பண்ணுறான்னா, 350 ரூபா ஷிஃப்ட்டுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு அந்த சம்பளத்துக்கு இப்போ வந்து வர ஆரம்பிக்கிறான். உடனே முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, தமிழ் தொழிலாளியுடைய வேலை அவனை பற்றி புறக்கணிக்கிறாங்க. தமிழ் தொழிலாளிகளை புறக்கணிச்சுட்டு வடஇந்திய தொழிலாளிகளை வேலைக்கு அமைச்சிக்கிறாங்க. இதனால் ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி மூலமாக 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் 1,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா லாபம் இந்த முதலாளிக்கு. இப்போ பெஸ்ட்டு ஜூபிட்டர்னுங்கிற பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கிறாங்களா, 2,000 பேர் 3,000 பேர் இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க. அங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கு பாதி தமிழில் இருந்தான், இன்றைக்கி 100%க்கு 90% பேர் ஹிந்திக்காரங்களாம் அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. இந்த ஒரு லாபம் மட்டும் அவங்களுக்கு இந்தி தொழிலாளிகள் மூலமாக கிடைக்கல. இன்னொன்று என்னென்னா, திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதாவது ஒரு தொழிலாளிகளுக்கு வேலை பயிற்சி கொடுத்து வேலையில் அமர்த்துக்கிறது, இதுக்கு அரசாங்கமே பணம் கொடுக்குதான். இப்போ போய் நேராக உத்தரப்பிரதேசம் போகிறது, இங்கே கொஞ்சம் பேர் அனுப்பிச்சுடுங்க, நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமா நாங்கள் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அந்த அரசாங்கம் தரக்கூடிய நிதியை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. ஆச்சுங்களா, இங்கே பயிற்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள ஹெல்ப்பராக சேர்த்து அது மூலயமா அவங்களுக்கு கொஞ்சம் அரசாங்கத்து மூலயமாவும் அவங்களுக்கு வேலையை பழகி தரணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பளம் வாங்கிக்கிறாங்க.
அப்புறம் அவங்கள வேலையில் அமர்த்தி குறைந்த கூலிக்கு ஆன வேலைக்கு அமைத்து சம்பளத்தையும் குறைச்சிடுறாங்க. இப்போ நேரடியாக 450 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு தொழிலாளிக்கு, இல்லைப்பா இந்த வருஷம் உனக்கு 50 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுக்க முடியும்னு சொன்னால் ஒத்துப்பானா? ஒத்துக்க முடியாது. ஆனால் ஹிந்திக்காரனை கூப்பிட்டு வந்து 350 ரூபா 100 ரூபா குறைச்சி 350 ரூபா ஷிஃப்ட்டுக்குன்னு வச்சுட்டான். இப்போ மறுபடியும் இதனால் என்ன ஆகுதுன்னா, தமிழனுடைய வேலைவாய்ப்பு போய் பறிபோயிச்சு இல்லைங்களா. இப்போ தமிழில் வேலைவாய்ப்பு இல்லை, அவன் இடத்துல வந்து ஹிந்திக்காரன் உட்காந்துட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுவான்? வேலை இல்லாமல் வீட்டில் போய் அவன் டிவி பார்த்துட்டு இருப்பான். எவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்ருப்பான்? அவனுக்கு பொழுதுபோக்கு என்ன? திருப்பூர் இவ்வளோ பெரிய தொழில் நகரம், இங்கே பொழுதுபோக்குக்கு என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய முதலாளிகள் இருக்கிறாங்க, தொழிலாளிகளுக்கு மன அழுத்தங்கள்லாம் ஏற்படும். வாரத்துக்கு ஒரு நாள் அவன் எங்கேயாவது போய் எப்படி குடும்பத்தோடு பொழுதை கிழிப்பதற்கு, மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் படுத்துவதற்கு திருப்பூரில் என்னத்தை கண்ண கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க இந்த முதலாளிகள். ஆனால் ஆடிட்டிங் வரும்போதெல்லாம் தொழிலாளிகள் நாங்கள் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பொழுதுபோக்குகளுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. வேலையை விட்டு வேலையை வந்து பறிச்சுட்டான். இந்திக்காரனை வேலைக்கு விட்டு தமிழுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வெளில அனுப்பிச்சுட்டான். அவன் நேரம் என்ன பண்ணுவான்? பாவம், ஒயின் ஷாப்பு தான் போக முடியும். எவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பேன் வேலை இல்லைன்ற விரத்தியில். இதேமாரி வேலை இல்லாத வர தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்புறம் இருக்க காசு போட்டு அப்புறம் குடித்து குடிக்க அடிமையாகி இப்படி தான் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த தமிழர்கள் வந்து இன்றைக்கி ஒயின் ஷாப்பில் வந்து குடிச்சிட்டு நிற்கிறான்னா அதுக்கு யார் காரணம்? திருப்பூர் பனியன் கம்பெனி முதலாளிகளின் நன்றி கட்டத்தனம் தானே காரணம். நீங்கள் இவ்வளோ பெரிய நிறுவனமாக வர்றதுக்கு ஆரம்பத்தில் பயங்கரமாக உழைச்சது தமிழன் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி சாராய கடையே இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சாராய கடையே இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் திருப்பூரில் தமிழன் யாரும் குடிக்கவே இல்லையா? இப்போ வந்து ஒரு குவார்ட்டர் வந்து 150 ரூபாய் குறைந்தபட்ச விலை 150 ரூபா, அன்றைக்கி 50 ரூபா 60 ரூபாய்க்கெலாம் கிடச்சிச்சு. அப்போ இப்போ குடிச்சிட்டு இந்த அளவுக்கு தெரியறான்னா, விலை குறைவாக சாராயம் கிடைக்கும் போது அவன் எவ்வளோ குடிச்சிட்டு தெரிஞ்சிருக்கணும்? கிடையாது. அவன் ராத்து நைட் ஷிஃப்ட் இருக்குதா, விடிய விடிய ஷிஃப்ட் இருக்கா, வந்து உழைச்சான். இன்றைக்கி நீ அவனுடைய வேலை வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டு நீ இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ட, அவன் என்ன பண்ணுவான்? பாவம், வேலை இல்லாத விரக்தியில் குடிச்சிட்டு திரியிறான். ஆனால் நீ இந்திக்காரன் எவனாவது வேலை இல்லாமல் இருக்கிறான்னா ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறான். திருப்பூர் ஆனால் கேட்டாலும் திருப்பூரில் வேலை இல்லை. திருப்பூரில் வேலை இல்லை தாங்க, யாருக்கு தெரியுங்களா? இல்லை, ஜாப்பூர் கம்பெனிகளுக்கு வேலை இல்லை. ஏன் ஜாப்பூர் கம்பெனிகளுக்கு வேலை இல்லை? அங்கே தான் இருக்குது இந்த பெரு முதலாளிகளுடைய சூழ்ச்சி. அவன் என்ன பண்ணான்? ஜாப்பூருக்கே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஜாப்பூர் கொடுத்து அதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு வந்து, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து 250 மிஷின் போட்டு ஒரு பெரிய கம்பெனி செஞ்சார். இன்றைக்கி அவர் இன்னும் 250 சீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி 500 சீட்டு ஆச்சுட்டு. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஜாப்பர் கம்பெனியில் 10 மிஷின் இருக்கும். 10 மிஷின் வச்சுட்டு ஒரு 10 லேபர் வச்சுட்டு அவன் இப்போ அந்த பெரிய கம்பெனியில் போய் கட்டெடுத்து செய்வான். இவன் வட இந்திய தொழிலாளிகளை ஃபுல்லாக உள்ளே இறக்கி ஷிஃப்ட்டுக்கு வச்சதுனால இவனுக்கு பீஸ் ரேட்டும் கம்மி. இப்போ ஒரு பனியன் தைக்கிறதுக்கு ஒரு ஜாப்பர் கொடுக்கணும்னா அவனுக்கு 15 ரூபா கொடுக்கணும். ஆனால் இவன் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 350 ரூபா கூலி போட்டு 10 மிஷினை இவனே செட் பண்ணிட்டாக்கா, அதில் பாதிக்கு பாதி அந்த பெரும் நிறுவனம் வந்து மிச்சப்படுத்துது. இந்த மிச்சப்படுத்துறதுக்கு இந்த பணத்துக்கு தான் என்ன என்ன பண்ணுறான்னா, ஜாப்பூருக்கே கொடுக்காமல் நிறுத்திடுறாங்க. இப்போ திருப்பூரில் ஜாப்பூருக்கு முன்னெல்லாம், ஜாப்பூர் 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நிறைய பேர் திருப்பூரில் ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்ன பண்ணுவான்னா, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்ததுக்கப்புறம் அவனு ஒரு 10 மிஷின் வாங்கி போட்டு அவங்க ஒரு ஜாப் ஒர்க் கம்பெனியாக புருஷ மண்டாடியெல்லாம் சேர்ந்து தச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலிருந்து வந்திருக்கிறாங்க. இந்தமாரி மேலிருந்து வந்த கம்பெனி தான் இன்றைக்கி நிறையா. ஆரம்பத்தில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் அதில் சம்பாரித்து அதில் கொஞ்சம் மிஷின் வாங்கி போட்டு ஜாப் ஆர்டர் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படி தான் இன்றைக்கி உள்ள பெரிய நிறுவனங்கள்லாம் வளர்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாப் ஒர்க்கெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்திட்டாங்க? ஹிந்திக்காரர்கள் அடிமட்ட சம்பளத்துக்கு கூலிக்கு இங்கே வேலைக்கு கிடைக்கிறாங்க. அந்த ஒன்றுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழர்கள்லாம் புறக்கணிச்சுட்டு அதிக பெரிய, அதாவது ஒரு 250 சீட்டுக்கு மேலே ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு போய் பாருங்கள், அதில் 70-80% மேலே ஹிந்திக்காரர்கள் தான் இருப்பாங்க, தமிழர்கள் இருக்க மாட்டாங்க. தமிழர்கள் மீறி அந்த கம்பெனியில் இருந்தால் அவனை எப்படி வெளியேற்றலாம்? ஒழுங்காக சம்பளம் தர மாட்டாங்க, கான்ட்ராக்டுக்காரை அவனுக்கு சரியாக பில் கொடுக்க மாட்டாங்க. இப்படி அந்த தமிழாளை எப்படி வெளியேற்றலாம்? நேரடியாக வெளில போகணும்னு சொல்ல முடியாது, அதுக்கு சங்கம் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது.
அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக அவனை வெளியேற்றதுக்கு எல்லா வேலையும் செய்வான். இப்படி தான் அவங்க திருப்பூரில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் 300,000 பேருக்கு மேலே இங்கே இந்திக்காரங்க இருக்கிறாங்க. 300,000 பேருக்கு மேலே இங்கே இந்திக்காரங்க இருக்கிறாங்கன்னா 300,000 தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு அவங்க பறிச்சிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இவ்வளோ பிஸியாக திருப்பூரில் வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் வேலையில் வேலையில்னு சொல்கிறாங்க, அது வேறு பார்ப்போம். அதான் சொல்கிறாங்களா, ஜாப்பூருக்குள்ள எல்லாம் முடிச்சு தள்ளிட்டாங்க. டொமஸ்டிக்லாம் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி டொமஸ்டிக்லாம் செம பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி டொமஸ்டிக் கம்பெனியில் இழுத்து மூடிட்டு இருக்கிறாங்க. சிறிய சிறிய கம்பெனிகள்லாம் இழுத்து மூடிட்டு இருக்கிறாங்க. காலம் அப்போ தான் மாறும், இன்னும் பெரிய கம்பெனி மட்டும்தான் இருக்கும். ஏன் இருக்கும், ஏன்னா இந்த ஹிந்திக்காரர்கள் மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு கிடைக்கிறதுனால தமிழர்களை புறக்கணிச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் இங்கே நடக்கிறது உண்மை. ஆனால் ஒரு நான் கம்பெனி வச்சுக்கிறேன், இன்னைக்கு கம்பெனியில் வந்து லாபம் வந்து வரல, நஷ்டமாகிட்டு இருக்குது அப்படின்னா அவன் முதலே நான் அந்த கம்பெனி முதலாளி என்ன செய்கிறாருன்னா அது லாபம் அதிகமாக வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதில்ல. உடனே அவர் கண்ணுக்கு வர்றது தொழிலாளிகள் தான், தொழிலாளி சம்பளத்தை குறை. ஆனால் இன்றைக்கி சட்டம் சங்கம் தொழிற்சங்கம்லாம் வலிமையாக இருக்கிறதுனால தமிழர்கள்லாம் விழிப்பாக இருக்கிறதுனால நேரடியாக அவன் சம்பளத்தில் கை வைக்க முடியல. அதனால் அவன் என்ன பண்ணுறாங்க, திருப்பூர் முதலாளியை அவன் வேலையிலே கை வச்சிடறாங்க. ஹிந்திக்காரன் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு தமிழாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை இல்லாமல் அப்படியே அனுப்பிச்சு விட்டு, காரணம் கேட்டாக்கா பத்திரிக்கை வரைக்கும் அதுவும் தினத்தந்தி பத்திரிக்கை வரைக்கும் கேவலமாக எழுதுறான். என்னன்னாக்கா தமிழர்கள்லாம் வேலைக்கே வர்றது இல்லைங்க, அவங்க குடிச்சிட்டு தெரியுறாங்க. அப்புறம் அரசாங்கம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இலவசமும் இலவசமும் கொடுத்துட்டு தமிழர்லாம் சோம்பேறி ஆக்கிட்டுங்க அப்படின்னு ஒரு அபாண்டமான பொய்யான குற்றச்சாட்டை செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே என்னென்னா ஹிந்திக்காரர்கள் அதாவது இந்த குறைவான கூலி அந்த 100 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக தமிழர்களை திருப்பூர் முதலாளிகள் நன்றி கட்டத்தனமாக புறக்கணிக்கிறாங்கிறது தான் உண்மை. இப்போ ஜூபிட் இருக்குது, பெஸ்ட் இருக்குது, இங்கெல்லாம் 2,000 பேருக்கு மேலே 3,000 பேருக்கு மேலே இன்றைக்கி தொழிலாளிகள் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கம்பெனி வாசலில் போய் நில்லுங்க, எத்தனை பேர் தமிழன் நாங்கள் இருக்கிறான் அப்படின்ட்டு. இதான் வயசான டிக்கெட்டு தான் இருக்கும், மற்ற இதெல்லாம் பார்த்தா ஹிந்திக்காரர்கள் தான் இருப்பாங்க. அந்த கம்பெனி சுற்றி பாருங்கள். திருப்பூரில் இன்னொரு கொடுமை என்னென்னா தமிழனுக்கு வீடு கொடுக்கறதில்ல. ஒரு தமிழன் வாடகைக்கு வீடு தேடி போனான்னா அவனுக்கு வாடகை கொடுக்கறதில்ல. ஏன்னா பொண்டாட்டி புள்ள எல்லாம் சேர்த்து ஒரு 4 பேர் இருப்பாங்க, 4 பேருக்கு சேர்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 2,000 3,000 அப்படின்னு வாடகை கொடுப்பாங்க. 4 பேருக்கு சேர்ந்து 3,000 வாடகை. ஆனால் ஹிந்திக்காரன் எப்படி தெரியுமா, ஒரு சின்ன அது வீடுன்னு சொல்லவே தகுதி இல்லாத ஒரு ரூம் ஒழுவோம், அதாவது அது வீடே கிடையாது, மாடு கட்டுறது கூட லாய்க்கு இல்லாத ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாடகை ஒரு இந்திக்காரனுக்கு 1,000 ரூபா ஆமாம், 10க்கு 10 ரூமில் 6 பேர் 7 பேர் இருப்பாங்க, படுக்கிறது எப்படி படுக்கிறாங்கன்னு தெரியாது. அப்போ மாடு கட்ட கூட தகுதி இல்லாத அந்த ரூமுக்கு 5,000 6,000 வாடகை கிடைக்குதுன்னா அந்த வாடகை வீட்டு முதலாளி தமிழனுக்கு கொடுப்பானா இந்திக்காரனுக்கு கொடுப்பானா? இப்படி மிகப்பெரிய அதாவது ஒரு பெரிய ஜூபிட்டர் மீதி பெஸ்ட் மீதி பெரிய கம்பெனிகளை அதை சுற்றி உள்ள ஏரியாவை சுற்றி பாருங்கள், அங்கே தமிழன் வாடகை கூட இருக்க மாட்டான், ஹிந்திக்காரர்கள் தான் அதிகமாக வாடகை இருப்பாங்க. நீ யோசிச்சு பாருங்கள், வேலையே இல்லை அப்படின்னா 300,000 ஹிந்திக்காரர்கள் தமிழர்கள்லாம் வேலையே இல்லாமல் பாதி பேர் பிடிச்சிட்டு தெரியறோம், பாதி பேர் ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஹிந்திக்காரர்கள் மட்டும் எப்படி வேலை இருக்குது? அதுவும் பாருங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்க பொய்யை எப்படி அவங்களே வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க என்னென்னா ஹிந்திக்காரா ராத்திரி பகல வேலை செய்கிறாங்க, எப்போ 6 மணிக்கு வேணாலும் வந்துடுறான், டீ டைம் போகாதுன்னா போகாதான். யோசிச்சு பாருங்க, 6 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வேலை இருக்குன்னு தானே அர்த்தம், அந்த வேலையை ஏன் தமிழனுக்கு கொடுக்கறதில்ல? சரிங்களா, இது வந்து திருப்பூர் பனியன் கம்பெனி முதலாளிங்க இந்த ஒரு தொழிலாளிக்கு 100 ரூபா அடிக்கிறாங்க. ஒரு தமிழனை புறக்கணிச்சா ஒரு இந்திக்காரனை வந்து அந்த கம்பெனிகளில் கொண்டு வந்தால் அந்த முதலாளிக்கு 100 ரூபா மிச்சம். இதுதான் இந்த 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் தமிழர்களை கொச்சைப்படுத்தி வேலையில்லைன்னு கூட போ சொல்லுங்கள் போயிடலாம், ஆனால் குடிச்சிட்டு திரியிறேன் அதனால் வேலைக்கே வர்றதில்லை, சோம்பேறி ஆகிட்டான், அரசாங்கம் அவனுக்கு இலவசத்தால் நிறைய கொடுத்து கொடுத்து சோம்பேறி ஆகிக்கிட்டு, இந்தமாரி குற்றச்சாட்டை பத்திரிக்கை துறையினரும் முதலாளிகளும் சொல்லுவதை தயவுசெய்து நிறுத்துங்க. அவன் குடிச்சிட்டு தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வளர்த்தது அவன். இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஹிந்தி தொழிலாளிகளை தமிழ்நாட்டை தன் வசப்படுத்தணும்னா தமிழர்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது
அதனால் ஹிந்திக்காரர் ஏன்னா ஒரே ரேஷன் கார்டு அதெல்லாம் கொண்டு வந்துட்டான். ஹிந்திக்காரன் வந்து இங்கே நம்ம ரேஷன் கார்டில் அரிசி வாங்கி சாப்பிட்ற அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான். இப்படி தமிழ்நாடு முழுவதும் இப்போ ஒன்றும் இல்லைங்க, தஞ்சாவூரில் விவசாய பூமி பெண்கள் தான் நடுவாங்க. அந்த அவங்களுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு அங்கெல்லாம் சம்பளம். அந்த சம்பளத்தையும் கொச்சைப்படுத்துறதுக்காக நிலச்சுவாந்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா மிஷினை வச்சு நடத்துக்கிட்டு நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மறுபடியும் காலங்காலமாக பெண்கள் தான் நடுவுனாலே பெண்கள் தான் நடுவாங்க. இப்போ ஆம்பளை இறங்கி நட்டு நட்டுக்கிட்டு இருக்கான், ஹிந்திக்காரன் வந்து நடவு நடுவான். ஏற்கனவே சம்பளத்தை குறைக்கணும், சம்பளத்தை மிச்சப்படுத்தணும்னு தான் மனிதர்களுடைய உழைப்பை கம்மி பண்ணிவிட்டு இயந்திரத்தோட உழைப்பை கொண்டு வந்தான். அந்த இயந்திரத்துக்கும் வாடகை கொடுக்கணும்ல, அந்த வாடகைக்கும் மிச்சப்படுத்துகிற அளவுக்கு இவன் வந்து நடுறான்னா எவ்வளோ குறைவான கூலிக்கு வரான்னு பார்த்தீங்க. இதனால் தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு எந்தெந்த அளவுக்குலாம் பறிபோகுது. இப்போ வேலை இல்லாதவன் என்ன செய்வான்? இதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கணும். தமிழ்நாடு இந்த அளவுக்கு, திருப்பூர் இந்த அளவுக்கு மோதல் போக்கு கடைபிடிக்குது. ஒரு நேரத்தில் அவன் வந்து விழிப்பு ஆக மாட்டானா? இப்படி என்னடா நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோம், ஒயின் ஷாப்பில் வந்து கிடக்குறோம், இவன் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா பயங்கரமாக இருக்கான் அப்படின்னு குடிச்சிட்டு இருக்க அந்த தமிழனுக்கு, உழைச்சி இந்த திருப்பூரை உருவாக்குன அந்த தமிழனுக்கு கோபம் வருமோ வராதா? இந்த கோபம் இப்போ இந்த வட இந்திய தொழிலாளர்களை தாக்குற அளவுக்கு வந்திருக்கு. நாளைக்கு எந்த அளவுக்கு போகணும்னு திருப்பூர் முதலாளிகள் சிந்திச்சு பார்க்கணும். நாம் என்ன சொல்லணும்னா கொடுங்க, அவர்களும் தொழிலாளிகள் தான், அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் இந்த தமிழ்நாட்டு தொழிலாளிகளுக்கு கோபம் கிடையாது. கோவம் என்னன்னாக்கா நம்ம வேலை வாய்ப்பு பறிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஆனால் அவங்களும் பாவம், அவங்க நாட்டில் அரசாங்கம் அவனெல்லாம் கவனிக்கிறதே இல்லை, அவனுக்கு இவனுக்கும் அறிவு இருக்கிறதே இல்லை, ஏற்று கேட்குறதே இல்லை. அடிமட்ட கூலி அதாவது 100 ரூபா 150 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு அங்கேருந்து இங்கே வர்றான்னா அவனா அவன் மாநிலத்தில் என்ன நிலைமையில் அவன் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். சரி எப்படியோ தமிழ்நாட்டு போய் பிழைச்சிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடய வரான், பிழைச்சிட்டு போட்டோம். ஆனால் இங்கே உள்ள முதலாளி என்ன செய்யணும்னா வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, அவங்களுக்கும் கொடுங்க. இங்கே இதையே நம்பி உங்களை உருவாக்கியவர்களை புறக்கணிக்காதீங்க, அந்த நன்றி கட்டத்தனத்தை செய்யாதீங்க. தமிழ் தொழிலாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு இவ்வளோ பேர், இப்போ 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா குறைந்தது ஒரு 80 பேரையாவது தமிழனை கொடுத்துட்டு ஒரு 20 பேர் வடநாட்டுக்காரன் கொடுங்க வேணான்னு சொல்லுங்க. இந்த போக்கை நீங்கள் செய்யலைன்னா முழுக்க முழுக்க வடநாட்டுக்காரனே வச்சு இன்னும் பண்ணலான்னா உருவாக்குனவனுக்கு அழிக்கவும் தெரியும், சோறாக்குனவனுக்கு கீழே கொட்டவும் தெரியும். உன்னை உருவாக்குறான்னா அவனுக்கு அழிக்கவும் தெரியும், சரிங்களா? அதனால் இந்த போக்கை கைவிட்டுட்டு தமிழ் தொழிலாளிகளை மதிக்க கற்றுங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை புறக்கணிக்காதீங்க. இனிமேலும் பத்திரிகை துறையினர் அவர்களை கொச்சைப்படுத்தாதீங்க. அவன் உண்மையிலேயே குடிக்க அடிமையாவில், அவனுடைய வேலை பறி போனதுனால ஆதங்கத்தில், வேலை இல்லைன்ற விரக்தியில் தான் அவன் குடிக்க அடிமையானான். இன்னும் அவன் குடிக்க அடிமையாயிட்டான்னு நினைக்காதீங்க, விழிப்படைய ஆரம்பிச்சிட்டான், ஏன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், ஏன் நம்ம வேலை இல்லாமல் இப்படி நம்ம குடும்பத்தை நாமளே நாசம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், அது காரணத்தை புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கான எதிர்வினை பெரிய அளவில் போகிறதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும், அரசாங்கத்தை விட திருப்பூர் பனியன் கம்பெனி முதலாளிகளுக்கு கண்டிப்பாக உண்டு. இதை சிந்தித்து செயல்படுங்க. தமிழனுடைய உழைப்பையோ தமிழனையோ கொச்சைப்படுத்தாதீங்கன்னு கேட்டுக்கு விடைபெறுகிறேன். வணக்கம்.